கொலையாளியையும் கண்டுபிடித்து விட்டதாகவும் தற்போது தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தில் குறித்த மூன்று காலி தோட்டாக்கள் கைப்பற்றியுள்ள போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் கொலையாளியையும் கண்டுபிடித்துள்ளனர் டில்லி போலீஸில் எஸ்ஐயாக உள்ள தீபன்சு என்பவர்தான் பிரீத்தியை சுட்டதாகவும் பிரீத்தியை கொலை செய்த பிறகு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹரியானா மாநிலம் கர்னல் மாவட்டம் அருகே கார் ஒன்றில் அவரது உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பிரீத்தியும் தீபன்சும் ஒன்றாக படித்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் டில்லி போலீஸில் பணியில் சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது தொடர் விசாரணைக்கு பிறகே தீபன்சு எதற்காக பிரீத்தியை சுட்டுக் கொண்டார் என்ற விவரம் தெரியவரும் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது